ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யூரோஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 14th இந்தியன் பேங்க் டு ரிலேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் எந்த மார்க்கெட்னு சொல்லி பார்க்கும்போது, நேற்று மார்க்கெட் நமக்கு ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்து ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த கன்சல்டேஷன் தொடர்ந்து நமக்கு ப்ரீவியஸ் பாட்டை கட் பண்ணும்போது நம்ம கரெக்ஷன் எதிர்பார்த்தோம். பட் மார்க்கெட் நல்ல ஒரு ஷார்ப்பான ராலி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ராலியை பொறுத்தவரை கரண்ட்லி மார்க்கெட் நமக்கு நியர்பை 78 இருக்கான். ஸோ மார்க்கெட் 78 ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா நமக்கு ஒரு மைனர் கரெக்ஷன் வரலாம். அதாவது நம்ம இந்த பாட்டத்துக்கும் இந்த ஹைக்கும் எடுக்கும்போது மினிமம் 20-38% கரெக்ஷன் வரக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ மார்க்கெட் அந்த மாதிரி கரெக்ஷன் கொடுத்தாலும் அதை ஃபாலோ பண்ணி நமக்கு மேலே போகிறது தான் பாசிபிலிட்டி இருக்கும். ஃபார் ரீசன் சொல்லி பார்க்கும்போது, நமக்கு இந்த ராலியானது மோர் தென் 70 டிகிரிக்கு மேலே போனதுனால நமக்கு ஒரு சின்ன கன்சல்டேஷன் கொடுத்துட்டு நமக்கு அந்த ட்ரெண்டு கன்வென்ஷன் நடக்கிறது தான் பாசிபிலிட்டி இருக்கும். ஓகே, சிங்கப்பூர் நிஃப்டி இந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துலாம். லைக் சிங்கப்பூர் நிஃப்டியை பொறுத்தவரை மார்க்கெட் அந்த மாதிரி இருக்கான் சொல்லி பார்க்கும்போது, மார்க்கெட் இந்த மைனர் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் நமக்கு மேலே தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். லைக் இங்கேயும் நமக்கு மார்க்கெட் நியர்பை 78 பக்கத்தில் இருக்கனால மார்க்கெட் 78 ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா நமக்கு ஒரு ரேஞ்ச் மூன் மார்க்கெட் கிடைக்கலாம். இன்கேஸ் நமக்கு 78 கட் பண்ணிச்சுன்னா நமக்கு ஃபர்தராக ராலி கண்டினியூஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இந்த இடத்துல நமக்கு எதுக்கு ரேஞ்ச் மூன் மார்க்கெட் கிடைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஜோனை பொறுத்தவரை நமக்கு கன்சல்டேஷனோடு தான் மேலே போயிருக்கலாம். இதே டவுசன்ஸை பொறுத்தவரை நமக்கு ஒரு ஷார்ப்பான ராலி கொடுத்துருந்தான். ஸோ இந்த கன்சல்டேஷனுக்கு நமக்கு 78 ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா நமக்கு ஒரு ரேஞ்ச் மூன் மார்க்கெட் தான் கிடைக்கும். லைக் ஓவரால் குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் பொறுத்து நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுறா சொல்லி பார்க்கும்போது, ஒரு மைனர் கன்சல்டேஷன் இண்டிகேட் பண்ணுறான். ஸோ அந்த கன்சல்டேஷன் முடியும் போது நமக்கு ஃபர்தராக அந்த ராலி கன்வென்ஷன் நடக்கலாம். அதாவது நமக்கு ஒரு புலிஸ் மார்க்கெட் தான் இண்டிகேட் பண்ணுறான். ஓகே, நம்ம மார்க்கெட் எந்த மார்க்கா சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது, நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரி கேப் அவுட் கொடுத்துட்டு நமக்கு ராலி கன்வென்ஷன் நடந்துருக்கான். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தல எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு சப்பை 5 தான் ப்ராக்ரஸ் இருக்கான். இன்னும் 5 கம்ப்ளீட் ஆகல. லைக் எந்த மாதிரி சொல்லி கேட்டீங்கன்னா, 0, 1, 2, 3 இந்த கன்சல்டேஷன் நமக்கு 4th வேவாக இருக்கும். இப்போ நடக்கக்கூடிய புல் பேக்கை பொறுத்தவரை நமக்கு 5th வேவ் தான் ப்ராக்ரஸ் இருக்கும். ஸோ இந்த 5th வேவ் பொறுத்தளவு நாளைக்கு கேப் அப் கொடுத்துட்டு இந்த ஹார்மோன் ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு இந்த ப்ரீவியஸ் ஹையான 15664 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மார்க்கெட் இங்கேயும் நமக்கு கன்சல்டேஷன் கொடுத்ததுன்னா நமக்கு ராலி கன்வென்ஷன் ஃபர்தராக நமக்கு இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிவிட்டு நமக்கு அடுத்த ஹார்மோன் ஜோனை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் ரீசன் சொல்லி பார்க்கும்போது, எப்பவுமே மார்க்கெட் ஒரு ஹார்மோனி ஜோனை கட் பண்ணும்போது நமக்கு அடுத்த ஹார்மோனி ஜோனை ரீச் பண்ணுறதுக்கான ப்ராபர்ட்டி நிறையா இருக்கும். ஸோ அதுபடி பார்க்கும்போது மார்க்கெட் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு அடுத்த ஹார்மோனி ஜோனான 15706 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இந்த இடத்துல நமக்கு இந்த ஹார்மோனி ஜோனில் அப்படி இல்லாட்டி இந்த ப்ரீவியஸ் கையில் நமக்கு ரிஜெக்ஷன் ஷார்ப்பாக கொடுத்ததுனா மட்டும் நமக்கு கரெக்ஷன் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான கன்ஃபர்மேஷனை பொறுத்தவரை நமக்கு எங்கே கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மைனர் சேனலை கட் பண்ணால் மட்டுமே அதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். லைக் என்னவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைய மார்க்கெட் ஆனது நமக்கு இந்த ஹார்மோன் ஜோனில் ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணி கரெக்ஷன் வந்துட்டு நமக்கு இந்த சேனலை கட் பண்ணால் மட்டுமே கரெக்ஷனாக இருக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மைனர் ஸ்விங்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த பாட்டத்துக்கும் வரக்கூடிய ஹைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுபடி பார்க்கும்போது நமக்கு இந்த ஹார்மோன் ஜோனில் ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா இந்த சேனலுடைய பாட்டமானது நமக்கு 38 இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ 38 நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ன்றதுனால, ஸோ அந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை கட் பண்ணும்போது நமக்கு அக்ரெசிவான கரெக்ஷன் வரக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம 61 78 வரைக்கும் தாராளமாக இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல முக்கியமான விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்ஷனை பொறுத்தவரை நமக்கு சேனலையும் கட் பண்ணணும், அதே மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் 38 கட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணால் மட்டுமே நமக்கு கரெக்ஷன் வர மாதிரி இருக்கும். அதர்வைஸ் நமக்கு ப்ரீவியஸ் நடந்த இந்த ராலியானது நமக்கு ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷனோட மார்க்கெட் மேலே போகிறது தான் ப்ராபிலிட்டி இருக்கும். ஸோ இதுதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் டீம் நம்ம இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் டீம் பொறுத்த மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது, பேங்க் டீம் நல்ல ஒரு ராலி கொடுத்துருக்கான். அதை ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு கன்சல்டேஷனோட க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தல இங்கேயும் நமக்கு கேப் அப் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ கேப் அப் கொடுத்ததுனா 43987 கட் பண்ணும்போது நமக்கு மேஜர் எக்ஸ்டென்ஷன் லெவலான 44067 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜோன் ஆனது நமக்கு மேஜர் எக்ஸ்டென்ஷன் ஜோனாக இருக்கும். மார்க்கெட் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா நமக்கு இந்த இடத்துல கரெக்ஷன் வரக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். ஸோ அது எவ்வளோ தூரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பாட்டத்துக்கும் அதாவது இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்விங்கோட பாட்டத்துக்கும் வரக்கூடிய ஹைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா மினிமம் 23-38 வரைக்கும் கரெக்ஷன் வரக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதுக்கான வேவ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு 0, 1, 2, 3 இப்போதைக்கு நமக்கு 4th கரெக்ஷன் முடிஞ்சிட்டா 5th தான் ப்ராக்ரஸ் இருக்கும். ஸோ இந்த 5th பொறுத்தவரை நாளைய மார்க்கெட் இன்னைக்கு ஹையை கட் பண்ணும்போது நமக்கு மேஜர் எக்ஸ்டென்ஷன் லெவலான 44067 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுக்கும்போது இந்த இடத்துல நமக்கு 5th கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு 5 ஸ்ட்ரக்சர் முடியும் போது அதை ஃபாலோ பண்ணி நமக்கு 3 கொண்ட கரெக்ஷன் வரக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த கரெக்ஷனை பொறுத்தளவு தான் நம்ம இந்த பாட்டத்துக்கும் வரக்கூடிய ஹைக்கும் எடுக்கும்போது 23-38% கரெக்ஷன் வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷன். ஸோ பேங்க்டிக்கான செகண்ட் வேரியேஷன் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மேஜர் எக்ஸ்டென்ஷன் லெவலில் சார்பான ரிஜெக்ஷன் கொடுக்காம கன்சல்டேஷன் கொடுத்ததுன்னா நமக்கு அதை ஃபாலோ பண்ணி ஃபர்தராக அகெயின் மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். லைக் இந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனை ரீச் பண்ணிவிட்டு நமக்கு கன்சல்டேஷனோட
இந்த ஹையை கட் பண்ணிச்சுனா நமக்கு ராலி கன்வென்ஷன் நடக்கும். வரக்கூடிய செஷனில் நமக்கு ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷனோட 44,238 ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு பேங்க் நிஃப்டிக்கான செகண்ட் வேரியேஷன். ஸோ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட் கேபிள் கொடுத்து ஓப்பன் ஆனால் மட்டும் நமக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சா என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட் கேபிள் கொடுத்துட்டு இன்னைக்கான மைனர்ஸ் இங்கே கட் பண்ணும்போது எவ்வளோ தூரம் ஆகலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பாட்டத்துக்கும் இன்னைக்கு ஃபார்ம் ஆன ஹைக்கும் எடுக்கும்போது மார்க்கெட் 38 50 வரைக்கும் வரலாம், மார்க்கெட் 50 கட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் 50 கட் பண்ணும்போது நமக்கு இங்கேயும் ரெயின்போ மார்க்கெட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இன்கேஸ் அக்ரெசிவான கரெக்ஷன் வந்ததுன்னா அது நமக்கு 2.5 வருஷம் அளவும் திரும்ப இருக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். ஃபார் த ரீசன் சொல்லி பார்க்கும்போது, இந்த ஸ்விங் ஆனது நமக்கு 3-3 ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுனால நமக்கு ஷார்ப்பான கரெக்ஷன் வந்ததுன்னா இந்த இடத்துல நமக்கு 5-way ஸ்ட்ரக்சர் வரதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி 5-way ஸ்ட்ரக்சர் வந்ததுன்னா இது நமக்கு 0 இருக்கும், இது நமக்கு ஃபர்ஸ்ட் வேவாக இருக்கும், இது நமக்கு செகண்ட் வேவாக இருக்கும். வரக்கூடிய ஷார்ப்பான கரெக்ஷன் ஆனது நமக்கு தேர்ட் வேவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ தேர்டுன்றது நமக்கு லாங்கஸ்ட் கரெக்ஷன்ன்றதுனால இந்த இடத்துல பெரிய கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேர்டு முடிஞ்சதுன்னா ஃபோர்த் நமக்கு ஒரு மைனர் கன்சல்டேஷன், தென் 5th கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் இந்த ஜோனில் நமக்கு 50 ஷார்ப்பாக கட் பண்ணக்கூடாது. ஷார்ப்பாக கட் பண்ணும்போது நமக்கு கரெக்ஷன் வேரியேஷன் வரதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட் செய்யல, கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.